ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைநுழையிலேருந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு கோயில்கொடைக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் காமூர்லேருந்து இப்போ தான் நாங்கள் வெளியே போகிறோம். வெளியே போய் நாங்கள் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் போய் ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்தும் போனோம். அதனால் எங்கள் நாங்கள் வந்து பஸ்ஸில் இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே ஊர்னா சொக்கன்மலைன்னு சொல்லி ஒரு ஊர். அதில் வந்து நம்ம மணிநகரில் இறங்கி நாங்கள் மணிநகரில் இறங்கிட்டோம். இங்கேருந்தே நாங்கள் நடந்து போனோம். ஆனால் வண்டி பிடிச்சிலாம் போகலாம், ஆனால் இருந்தாலும் நாங்கள் நடந்து போகணும் சொல்லி நடந்து போகிறோம். பாருங்கள் எவ்வளோ தூரம்னு சொல்லி நடந்து போக வேண்டியிருக்குன்ட்டு இப்போ நாங்கள் ஊர் எல்லைக்கு வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம். இது அம்மன் கோயில். அம்மன் கோயிலில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அம்மன் கோவில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. கோயிலில் பூஜையும் ஆகிட்டுருக்கு, சாமி ஆடுறாங்க. இது வந்து சுடலைமடன் சுவாமி, இது அம்மன் சுவாமி குருசாமின்னு சொல்லி அம்மன் வந்து கும்பம் எடுத்து கோயிலில் வந்து சாமி ஆடி அப்புறம் வந்து ஊர்வலம் வருவாங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வரி கொடுக்காங்க. எல்லார் வீட்லேயும் முன்னாடி நின்று அவங்க வந்து தண்ணி காலில் தண்ணி ஊற்றி இந்த சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இப்போ வந்து கும்பம் எடுத்துகிட்டு இனி வந்து வில்லுப்பாட்டு பக்கத்தில் சாமி வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணோம். அதே போல் தண்ணிலாம் காலில் ஊற்றி அந்த சாமி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுது. இப்போது இது வந்து முளைப்பாரி எடுத்தல். இந்த இரவு வந்து இந்த முளைப்பாரி வளர்த்தல் வந்து எப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து 7 நாட்கள் விரதம் இருந்து இந்த முளைப்பாரி வளர்க்குறது. அதே போல் எப்படின்னா ஒரு நேர சாப்பாடு தான், 2 டைம் நாங்கள் குளிச்சுட்டு தலை வந்து பின்னவே மாட்டோம். அதாவது இந்த முளைப்பாரிக்கு பேன் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து க்ளீன் பண்ணி இப்படி வெளியே எடுத்து வைக்கும்போது அந்த தலையை வந்து நாங்கள் பின்னுவோம். அது இந்தட்டி ஒரு வாரம் விரதம் இருந்து நல்லா ரொம்ப சின்சியராக இருப்போம் இருந்து. நான் இப்போ வந்து திருமணமாகி பெண்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா பிள்ளைங்க பேரில் முளைப்பாரி வச்சு நாங்கள் பிள்ளைங்களுக்காக விரதம் இருந்து இந்த அம்மன் ஊர்வலம் வரும்போது முளைப்பாரி எடுத்து அம்மன் பின்னாடி நாங்களும் வந்து கோயிலை வந்து செலுத்துவோம். இந்த முளைப்பாரி எடுத்தல் வந்து அப்படி ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருக்கோங்கிறது வந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா பார்க்காத ஆட்கள்லாம் அன்றைக்கி தான் வந்திருப்பாங்க. நம்ம முளைப்பாரி வந்து நல்லா விரதம் இருந்து வளர்த்ததுனால நல்லா வளர்ந்துருது. இப்போ சாமி ஊர்வலம் வந்து நாங்கள் வந்து இந்த முளைப்பாரியெல்லாம் எல்லாருமே சேர்ந்து எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து அப்படியே கோயிலில் கொண்டு செலுத்தி வர்றது அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து நாங்கள் ஊரெல்லாம் சுற்றி கோயில் வளாகத்தையும் சுற்றி வந்துருக்கோம்.